பொன்முடியினுடைய எம்எல்ஏ பதவி போயிடுச்சு. இதில் கன்விக்ஷன் ஆயிருந்தாலே அங்கே போயிடும். இன்றைக்கு தீர்ப்பு வழங்கினார். இதற்கு ரெண்டு நாள் முன்னாடி பொன்முடியும் அவரது துணைவியார் விசாலாட்சி அம்மையாரும் குற்றவாளிகள் என்று கன்விக்ஷன் கொடுத்தார். அதில் இருந்து 6 வருஷத்துக்கு பொன்முடி எலெக்ஷனில் நிற்க முடியாது. இதெல்லாம் இந்த கேஸை பொறுத்து. இப்போ இன்னொரு கேஸ் இருக்கு அவர் மேலே. ஏன்னா இதையெல்லாம் பார்க்கிற போது பொன்முடியை பொறுத்த மட்டும் இதில் விமோச்சனும் அவருக்கு இனிமேல் கிடைக்காது. அண்ணன் துரைமுருகன் வயசு 80 தாண்டி ஓடுது. இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அடுத்த கதி நம்ம தான், ஹிட்லிஸ்டில் நம்ம தான் முதல் பேர் இருக்கு, எனவே வெயில்லாம் கிடைக்காது. ஊழல் பண்ணும்போது எல்லாருக்குமே எவ்வளவு வயசானாலும் பண்ணுவான். தண்டனை அனுபவிக்கும் போது எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு நோய் நொடி ஆகி போச்சு, எனக்கு அந்த மூச்சு இறக்குது, அதை பண்ணுது இதை பண்ணுது, நான் 1000 சலுகையை சொல்லி நீதிபதி அரசரை கையெடுத்து கும்பிட்டு ஐயா எனக்கு பார்த்து தண்டனையை குறைச்சி கொடுங்க ஐயா என்று கேட்குறாரு. எல்லாம் அருவறுக்கத்தக்க விஷயங்க. இல்லை ஒன்றும் படிக்கலை. அப்போ நான் யார், நான் இல்லத்தரசிங்க, வீட்டில் சமையல் பண்ணி போடுவேன், பண்ட பாத்திரங்களை தேய்ப்பேன், துணிமணி துவைச்சு போடுவேன், பிள்ளைகளை பார்த்துக்கிடுவேன். அப்போ உனக்கு ஏதுமா வருமானம், ஐயா எனக்கு எந்த வருமானமும் இல்லை. அப்போது உன் புருஷன் சம்பாத்தியம் பண்ணி அந்த வருமானத்தை உன் பேரில் சொத்து வாங்கியிருக்கேன் என்று சொன்னபோது அந்த அம்மையாரால் ஒன்றும் பேச முடியலை. இன்றைக்கி அவங்களும் தண்டனை ஆகிட்டாங்க. இன்னைக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு கிடைச்சிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் போய் இவர் என்ன புதுசாக சொல்ல முடியும், இந்த 1.5 கோடி கணக்காட்ட முடியுமா, முடியாது. எனவே அங்கே போனாலும் உலக நீதிமன்றத்துக்கு போனாலும் பிரபஞ்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இதை விற்கிற போது எங்களுக்கு பணம் கிடைக்குது, அதை பிஎஸ்என்எல்லுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோம். இதை பற்றி மற்றவங்க பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? பிஎஸ்என்எல்னு சொன்னால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்டு. ஏற்கனவே எங்கிட்ட 80,000 டவர் இருக்க, அதில் 15,000 நாங்கள் விற்போம். அது உங்களுக்கு என்ன, நீங்கள் யார் அதை பற்றி கவலைப்படுறதுக்கு? டிஎன்எஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய விவாத மடியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அமைச்சர் பொன்முடிக்கு வந்து 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க, அடுத்த கட்ட நகர்வா முதலமைச்சர் என்ன மாதிரி பணிகளில் மேற்கொள்வார் சார்? பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்பது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறார். அவர் மீது 2 சொத்துக்குவிப்பு வழக்குகள் இருக்கு. கலைஞர் எப்போவெல்லாம் முதலமைச்சராக வர்றாரோ அப்பெல்லாம் அவர் அமைச்சராக இருந்தார். 1996-2001 காலகட்டத்தில் கலைஞர் முதலமைச்சர், இவர் அமைச்சர். அப்போது வருமானத்தை மீறி சொத்துக்குவிப்பு என்ற வழக்கு அவர் மேலே இருக்கு. இப்போ தண்டனை வாங்கினது என்னன்னு சொன்னால், 2006-2011 காலகட்டத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து வருமானத்துக்கு மீறின சொத்து சேர்த்த வழக்கு. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இது ட்ரையல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய கீழமை நீதிமன்றம் இவரை, இவருடைய துணைவியார் விசாலாட்சி அம்மையாரை விடுவித்து விட்டது. அவ்வாறு விடுவித்தது தவறு என்று சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்குல்ல, அவங்க மேல்முறையீடு பண்ணாங்க. எனவே அந்த மேல்முறையீட்டில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கினார். இதற்கு 2 நாள் முன்னாடி பொன்முடியும் அவரது துணைவியார் விசாலாட்சி அம்மையாரும் குற்றவாளிகள் என்று கன்விக்ஷன் கொடுத்தார். இன்றைக்கு சென்டென்ஸ் எவ்வளவுங்கிறது தான். இதில் நீதியரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 30 நாள் அவகாசம் கொடுத்துருக்காரு பொன்முடி. சென்டென்ஸ் சஸ்பெண்டட், தண்டனையை உடனடியாக அனுபவிக்க வேண்டாம், 1 மாதம் எடுத்துக்கோங்க, அந்த 1 மாதத்துக்குள்ளே அப்பீல் பண்ணுங்க என்று சொல்லி சென்டென்ஸ் சஸ்பெண்டட். ஆனால் பொன்முடியினுடைய எம்எல்ஏ பதவி போயிடுச்சு. திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏ இல்லையா அவர், அந்த பதவி எப்படி போகுதுன்னு சொன்னால், அவர் இதில் கன்விக்ஷன் ஆயிருந்தாலே அங்கே போயிடும். அப்போ அந்த பதவி போகாமல் இருக்கணும்னா கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்கணும். உங்களுக்கு ராகுல் காந்தி கேஸ் ஞாபகம் இருக்கா? மோடி அவர்களை அந்த ஜாதியை தரக்குறைவாக பேசினதாக ஒரு டிஃபேமேஷன் கேஸ், சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு தண்டனை கொடுத்துச்சு, சென்டென்ஸ் சஸ்பெண்டட். அதனால் ராகுல் காந்தி ஜெயிலுக்கு போகலை,
ஆனால் கன்விக்ஷன் நாட் ஸ்டேட், ஏன்னா எம்பி பதவி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிச்சுது, அதனால் இப்போ எம்பியாக இருக்கார். இல்லை, நாம் ரெண்டு அடிப்படையான மேட்டரை புரிஞ்சுக்கணும். ஒன்று சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணுவது, இன்னொன்று கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுவது. கன்விக்ஷன் ஸ்டே பண்ணப்படவில்லை, சென்டென்ஸ் மட்டும் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அதனால் என்ன லாபம்னா, ஜெயிலுக்கு போக வேண்டாம், ஜெயிலில் போய் கம்பி என்னவோ கேப்பக்களியை சாப்பிட வேண்டிய அவசியமோ இல்லை. இதான் வந்து இந்த இதை பொறுத்து. இன்னொன்று கான்சீக்வன்சியல் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. இப்போது இவர் தண்டனையை அனுபவித்து முடித்த பின்னால், யார் மதிப்புக்குரிய பொன்முடி தண்டனையை அனுபவித்து முடித்த பின்னால், அதில் இருந்து ஒரு 6 ஆண்டு காலத்துக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாது. உங்களுக்கு இதுக்கும் தமிழ்நாட்டில் நல்ல உதாரணம் இருக்குது. சசிகலா அம்மையார் நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். சசிகலா அம்மையார் 2017 ஜனவரி மாதம் பரப்பன அக்ரஹாரம் ஜெயிலுக்கு போனாங்க. 2017 4 ஆண்டு காலம் தண்டனை அனுபவித்தாங்க. 2021 ஜனவரி மாத கடைசியில் ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க. ரிலீஸ் ஆன தேதியிலிருந்து 6 வருஷம். அவர் ரிலீஸ் ஆனது எப்போ? 2021. அதிலிருந்து 6 வருஷம்னா 2027 வரைக்கும் சசிகலா அம்மையார் தேர்தலில் நிற்க முடியாது. அதே மாதிரி தண்டனை அனுபவித்து முடிந்த பின்னால் அதிலிருந்து 6 வருஷத்துக்கு பொன்முடி எலெக்ஷனில் நிற்க முடியாது. இதெல்லாம் இந்த கேஸை பொறுத்து. இப்போ இன்னொரு கேஸ் இருக்கு அவர் மேலே. அது என்னென்னா இந்த செம்மன் குவாரி கேஸ். 5 அடி மண் தோண்டுங்கப்பான்னு சொன்னால் 500 அடி ஆழத்துக்கு தோண்டிட்டார். அதில் அவர் பையனும் சேர்ந்து மாட்டுறார். அதில் மணி லாண்டரிங் வருது, எக்கச்சக்கமான கேஸ். அதுலேயும் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் விடுவித்தது செல்லாது என்று சொல்லி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அந்த வழக்கை எடுத்திருக்கார். அதுலேயும் அவருக்கு தண்டனை வருவதற்கான வாய்ப்பு அதிகம். எனவே பொன்முடியை பொறுத்த மட்டில் அவரது எஞ்சிய காலம் இது புழல் சிறையிலோ அல்லது விழுப்புரத்திலே கடலூரில் அவருடைய சொந்த மாவட்ட சிறையிலோ அவர் காலத்தை தள்ள வேண்டியது வரும். இதான் நிலவரங்க. செம்மன் கடத்தல் வழக்கில் அவர் மகனுக்கு வந்து லிங்க் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்றாரு அவர், அவரோட பதவியும் பறிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்களா? தண்டிக்கப்பட்டால் நிச்சயமாக பதவி போயிடும். அப்புறம் எந்த வழக்கில் தண்டிக்கப்படுறார்? இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு வைங்க, அபராதம் விதிச்சா கூட உங்களுக்கு பதவி போயிடும். இல்லை வேறு அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் போடலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதில் என்ன ஆகும்னா 2 ஆண்டுக்கு மேலே தண்டனை வந்தால் எம்பி பதவி போய்விடும். தண்டனை அனுபவித்து 6 ஆண்டு காலத்துக்கு எம்பி நிற்க முடியாது. இப்போவே மதிப்புக்குரிய கௌதம் சிகாமணி கள்ளக்குறிச்சி எம்பின்னு நினைக்கிறேன், அவருக்கு என்ன வயசு? 50 வயசு ஆகுது. ஏன்னா இதையெல்லாம் பார்க்குற போது பொன்முடியை பொறுத்த மட்டும் இதில் விமோச்சனம் அவருக்கு இன்னும் கிடைக்காது. 30 நாளுக்கு வந்து தடை தண்டனை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அடுத்ததான் அவங்க உச்சநீதிமன்றம் போறதா இருக்காங்க. மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றம் போயிட்டு ஜனவரி 2ஆம் தேதியில அப்பீல் பண்ண போறாங்க. அங்க வந்து ஸ்டே வாங்க முடியுங்களா? கன்விக்ஷனுக்கு ஸ்டே வாங்க முடியாது. ராகுல் காந்தி வாங்கியிருக்காருன்னு சொன்னா அது ஒரு டிஃபேமேஷன் கேஸ். அதில் அதிகபட்ச தண்டனையே 2 வருஷம்தான். சூரத் நீதிமன்றம் அதிகபட்ச தண்டனையை ஏன் கொடுத்தது என்பதற்கான விளக்கம் சொல்லப்படலை. எனவே நான் அதை கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறேன் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. இது லஞ்ச ஊழல் வழக்குங்க. இதெல்லாம் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை. எனவே இந்த வழக்கும் சரி, அடுத்து வருகின்ற வழக்கும் சரி, அவருடைய அரசியல் எதிர்காலத்தை காவு கொண்டு விடும். அவருக்கும் சரி, அவருடைய மகனுக்கும் சரி. இதான் நிலைமை. சரி, இப்படி இங்கே பதவி இழந்து வரும் நிலையில் அந்த அமைச்சர் ஒருவர், அதாவது பதவியிலிருந்து இருக்காரு பொன்முடி பார்த்தீங்கன்னா, இப்போ அமைச்சர் பதவியில் இருந்துருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர் வந்து நீக்கியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் இது குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காரு. வருங்காலத்தில் இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அமைதியாக இருக்காருங்களா? இல்லை, முதலமைச்சர் செயலற்ற விதமாக இருப்பது நியாயமில்லை, அது வன்மையான கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க நீதியரசர் ஜெயச்சந்திரன், தண்டனை எவ்வளவு, சென்டென்ஸ் எவ்வளவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் குற்றவாளின்னு என்னைக்கு சொல்லியாச்சு? 2 நாள் முந்தைய சொல்லிட்டாங்கல்ல. அப்போ குற்றவாளி என்று நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அறிவித்த உடனேயே முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும்? அவரை அமைச்சர் பதவியை விட்டு நீக்கியிருக்கணும். அல்லது அவரை கூப்பிட்டேப்பா, நீ கன்விக்ட் ஆகிட்டேன், குற்றவாளின்னு ப்ரூவ் ஆகி போச்சு, ராஜினாமா பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். இதை ரெண்டையுமே அவர் செய்யலை.
என்று சொல்லுகிற போது அவர் எதற்காக கட்சித் தலைவராக இருக்கிறார், இல்லை எதற்காக முதலமைச்சராக இருக்கிறார், இவ்வளவு மோசமான விவகாரம் நடந்து கூட செந்தில் பாலாஜியை போல இவரையும் நிர்வாகமாக பார்த்து நீதிமன்றமாக பார்த்து பதவியை விட்டு விரட்டுகிற வரைக்கும் இவர் சும்மா இருப்பாருன்னா இது சரியில்லை. இது அறுவருக்கு தகுந்த விஷயமா இருக்கு. சார், இப்போ இந்த வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி செந்தில் பாலாஜி மாட்டியிருந்தார், முதலாவது திமுக அமைச்சராக பார்த்தீங்கன்னா பொன்முடி மாட்டியிருக்காரு. இந்த வருஷத்தில் அடுத்ததாக யார் சார் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் மீது கேஸ் இருக்குங்க. 11 பேர்னா இப்போ மந்திரி சபையே ஜெயிலில் தான் நடக்குங்களா? ஆமாம், அப்படி தான். 11 பேரும் தண்டிக்கப்பட்டால் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். உதாரணமாக அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கோங்க, அவர் மேலே தென் மாவட்டங்களில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போது அமலாக்க பிரிவு ஒரு பெட்டிஷன் போட்டான். என்ன பெட்டிஷன்? இம்ப்ளீடு பெட்டிஷன். இம்ப்ளீடுனா என்னையும் இதில் வழக்கில் சேர்த்துக்கணும், இல்லை மணி லாண்டரிங் இருக்குது, எனவே என் கருத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று பெட்டிஷன் போட்டான் அமலாக்க பிரிவு. ஆக அதில் எப்படியும் அமலாக்க பிரிவு தலையிடும். அப்போது அவர் பேர் என்ன? அனிதா ராதாகிருஷ்ணன் சிக்கலில் மாட்டுறார். KKSSR ராமச்சந்திரன் அவர் சிக்கலில் மாட்டுறார். தங்கம் தென்னரசு அவர் அதில் மாட்டுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 அமைச்சர்கள் வில்லங்கத்தில் இருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ணன் துரைமுருகன் வயசு 80 தாண்டி ஓடுது. இப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அடுத்த கதி நம்ம தான், ஹிட் லிஸ்டில் நம்ம தான் முதல் பேர் இருக்குது, எனவே பெயிலெலாம் கிடைக்காது. செந்தில் பாலாஜி வழக்கிலே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டான்? உனக்கு 1000 நோய் இருக்குங்கயா, நோய் அடிப்படையிலலாம் நான் பெயில் கொடுக்க மாட்டேன், உனக்கு வந்திருக்க நோய் மருந்து சாப்பிட்டா குணமாயிரும், அதுக்கெல்லாம் உன்னை பெயிலில் விடணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னால் எனவே உடல்நலத்தை காரணம் காட்டி வயசை காரணம் காட்டி நமக்கு ஒன்றும் சலுகைகள் கிடைக்காது என்பதனால என்னை போய் படுத்துட்டார். இப்போ அங்கே டிஸ்சார்ஜ் ஆனோன்னா இன்னொரு ஆஸ்பத்திரியில் இன்னொரு வியாதிக்கு போய் படுப்பார். இப்படி ஆஸ்பத்திரியாக படுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ நாளைக்கு கைது பண்ண முடியாத நிலையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. ஆக எல்லோருக்குமே அங்கே சிக்கல் இருக்குது. சார், இப்போ பொன்முடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தண்டனை தீர்ப்பிலே கூட பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து வாதிட்ட வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, அவருக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது, மருத்துவ ரீதியாக அவருக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் குற்றத்தை வந்து கொஞ்சம் குறைவாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வாதிட்டாங்க. இதையே கொண்டு போயிட்டு உச்சநீதிமன்றத்திலையும் வாதிடுவாங்களா சார்? அங்கும் வாதிடலாம், அது 10 பைசாவுக்கு பயன் தரார். ஏங்க, ஊழல் புரியும் போது உனக்கு வயசாகலை, தண்டனை அனுபவிக்கும் போது தான் வயசானது தெரியுதா இல்லையா? ஊழல் பண்ணும்போது எல்லாருக்குமே எவ்வளவு வயசானாலும் பண்ணுவான், தண்டனை அனுபவிக்கும் போது எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு நோய் நொடி ஆகி போச்சு, எனக்கு அந்த மூச்சு இறக்குது, அதை பண்ணது இதை பண்ணது, நான் 1000 சலுகையை சொல்லி நீதி அரசரை கையெடுத்து கும்பிட்டு ஐயா எனக்கு பார்த்து தண்டனையை குறைச்சி கொடுங்க ஐயா என்று கேட்குறாரு. எல்லாம் அருவருக்கத்தக்க விஷயங்க. நீங்கள் என்ன பண்ணுனீங்களோ அதற்கான பின்னுழைவு வரும். உப்பை தின்னியா தண்ணி குடிக்கணும், உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், இல்லைங்க வயசாகி போச்சு தண்ணி குடிக்க முடியாதுன்னா அதெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, உரிய தண்டனையை கொடுத்தாகணும். மனைவியாரும் கண்ணீர் விட்டாங்க நீதிபதி முன்னாடியே, இந்த மாதிரி தண்டனை குறைவாக கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் வச்சு இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்கன்னா அங்கே ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை ஜாமீன் இதனாலலாம் கிடைக்காதுங்க. இல்லை மருத்துவ ரீசன் வச்சு சார்? இல்லை என்ன மருத்துவ ரீசன், நல்ல கிழங்கு மாதிரி இருக்காங்க, அவருக்கு ஒன்றும் எய்ட்ஸ் வந்திருக்கா? தண்டிக்கப்பட்ட கிரிமினல் குற்றவாளி பொன்முடி யார்? தண்டிக்கப்பட்ட கிரிமினல் குற்றவாளி. விசாலாட்சி அம்மையார் யார்? தண்டிக்கப்பட்டு கிரிமினல் குற்றவாளி. அவருக்கு என்ன டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரா? சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகி போச்சா? எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறார். எனவே வயதாகி விட்டது என்பதெல்லாம் அது லேம் எக்ஸ்கியூஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதனால் எந்த பயனும் கிடைக்காது. இன்னொரு விஷயம், இன்றைய தினத்தை பொறுத்த மட்டும் விசாலாட்சி அம்மையார் அவர் ஏன் மாட்டுறாரு, அவர் ஏன் மாட்டவன், இது பொன்முடியினுடைய தப்பா இல்லையா? அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயா பொன்முடி வந்து காலேஜ் வாத்தியாராக வேலை பார்த்தார், பேராசிரியர், PhD பட்டம் வாங்கியிருக்கார், ஏன்னா அவருக்கு சம்பளம் வந்தது, அப்புறம் MLA ஆகிட்டார், அமைச்சர் ஆகிட்டார், அதில் அதுக்குரிய சம்பளம் வருது, உங்களுக்கு என்னம்மா ஏதும்மா வருமானா, நீ என்ன படிச்சிங்க, ஆக்ஸ்போர்டில் படிச்சிங்களா, கேம்பிரிட்ஜில் படிச்சிங்களா, மெட்ராஸ் IIT படிச்சிங்களா? இல்லை ஒன்றும் படிக்கலை. அப்போ நான் யார்? நான் இல்லத்தரசிங்க, வீட்டில் சமையல் பண்ணி போடுவேன், பண்ட பாத்திரங்களை தேய்ப்பேன், துணிமணி துவைச்சி போடுவேன், பிள்ளைகளை பார்த்துக்கிடுவேன், அப்போ உனக்கு ஏதும்மா வருமானம்? ஐயோ எனக்கு எந்த வருமானமும் இல்லை. அப்போது உன் புருஷன் சம்பாத்தியம் பண்ணி அந்த வருமானத்தை உன் பேரில் சொத்து வாங்கியிருக்கார்,
என்று சொன்னபோது அந்த அம்மையாரால் ஒன்றும் பேச முடியல. இன்றைக்கி அவங்களும் தண்டனை ஆகிட்டாங்க. நீ புத்தாலித்தனமாக பொண்டாட்டியை சேர்க்காமல் இருந்தா நீ அந்த பொண்ணாவது வீட்டில் இருக்குமா இல்லையா? 68 வயசு ஆகி போச்சு அந்த அம்மாவுக்கு, இது தேவையா? இல்லை மானங்கட்ட பிழைப்பாக இருக்கேன். மிகப்பெரிய அளவுக்கு படிச்சுட்டீங்க, நல்ல உத்தியோகம் பார்க்குறீங்க, இப்போ இந்த வேலையெல்லாம் எதுக்கு? லஞ்ச லாவண்யம் பண்ணுனா தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவுரைந்தற்றுன்னு வள்ளுவர் சொல்வார். தப்பு பண்ணினவன் தண்டனையை அனுபவிப்பான் என்று மிக தெளிவாக இருக்கு. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. சார், இப்போ உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து நிச்சயம் வெளியில் கொண்டு வருவோம். இந்த திமுகவை சேர்ந்த முன்னாள் அதாவது மூத்த வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு கருத்து என்ன சார்? அல்லா, அது முட்டாள்தனமான பேச்சு. ஜூன் மாதம் 14ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்க செந்தில் பாலாஜி. இன்னும் எத்தனை மாதம் ஆச்சு சொல்லுங்கள்? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 14 6 மாதம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து ஜனவரி மாதம் வரப்போகுது. ஏன்னா இன்னும் கொண்டு வர முடியல. ரெண்டாவது, இதில் ஒரு விஷயம் உங்களை ஞாபகப்படுத்த வரும். அமைச்சர் பொன்முடி உடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணாங்க, அதில் 2 கோடி ரூபா இருந்துச்சு. எப்போது? அமைச்சராகுவதற்கு முந்தி. சரி, ரைட், அது அவருடைய சம்பாத்தியம். இந்திய சட்டம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், அது சம்பாத்தியம் பண்ணது நியாயமானது. நியாயமான முறையில் சம்பாத்தியம் பண்ண நீங்கள் சொல்லணும். பொன்முடிக்கு 2 கோடி இருந்துச்சுங்க. அமைச்சராக 5 ஆண்டு இருந்தாரா இல்லையா? 5 ஆண்டு முடிஞ்ச பிறகு அதே பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணால் 6 கோடி இருக்கு. அமைச்சராதுக்கு முன்னால் 2 கோடி, அமைச்சரான பின்னால் 6 கோடி. எனவே அமைச்சராக இருந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு? 4 கோடி. அப்போ 4 கோடிக்கு கணக்கு சொல். அவரால் சொல்ல முடியலை. அவருக்கு என்னங்க வருமானம்? பொன்முடிக்கு என்ன வருமானம்? எம்எல்ஏக்கு உண்டான வருமானம், அமைச்சருக்கு உண்டான அதானே. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2017-19 என்ன பண்ணார்? எம்எல்ஏக்கெல்லாம் 1 லட்ச ரூபா சம்பளத்தை ஏற்றினார். இது இப்போது. ஆனால் பொன்முடி அமைச்சராக இருந்தபோது, கலைஞருக்கு கீழ் அமைச்சராக இருந்தபோது இவ்வளவு சம்பளம் கிடையாது, 1 லட்ச ரூபாலாம் சம்பளம் கிடையாது. மாதம் 50,000 தான். அது 1 வருஷத்துக்கு எவ்வளோங்க வரும்? 12 மாதம் 12 50,000, 6 லட்சம் வரும். 5 வருஷம் அமைச்சர் 5,030,000. 4 கோடி எப்படி வந்தது? உனக்கு வருமானமே 30 லட்சம் தானே ஐயா, நீ எப்படி 4 கோடியை சம்பாதிச்ச? அப்போ இதுதான் டிஏ, டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட் என்று சொன்னபோது எல்லாத்துக்கும் கணக்கு காட்டினதில் 1.25 கோடி கணக்கு காட்ட முடியலை. 1.25 கோடி ரூபாய் கணக்கு காட்டப்படாத வருமானம், டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட் என்கிற அடிப்படையில் நீ 3 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு கிடைச்சிருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் போய் இவர் என்ன புதுசாக சொல்ல முடியும்? இந்த 1.25 கோடி கணக்கு காட்ட முடியுமா? முடியாது. எனவே அங்கே போனாலும், உலக நீதிமன்றத்துக்கு போனாலும், பிரபஞ்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அவர் இந்த வழக்கில் தப்பிச்சாலும் வரக்கூடிய இன்னும் அவர் கூட அவர் மேலே இருக்கக்கூடிய 2 வழக்கில் வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இல்லை, தப்பிக்க வாய்ப்பு இல்லை, சிக்கியாச்சு. அதாவது இன்னொன்று, செம்மன் குவாரி வழக்குங்க. இப்போ அவர் வந்து சுரங்கத்துறை அமைச்சராகவும் இருந்தார், உயர்கல்வித்துறை சுரங்கத்துறை, ரைட். அதில் இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்தார், குவாரி லைசன்ஸ். அவர் பையனுக்கு இதுக்குங்க குவாரி லைசன்ஸு, அவருடைய சொந்தக்காரன் மாமன் மச்சான் எல்லாத்துக்கும் குவாரி லைசன்ஸு. அப்போ செம்மண் அள்ள சொன்னாங்க, எவ்வளவு அள்ளலாம் நீங்கள்? 5 அடிக்கு அள்ளுங்கப்பா, 10 அடிக்கு அள்ளுங்கப்பா, 500 அடிக்கு அள்ள சொல்லுவாங்க. அண்ணன் பொன்முடி என்ன பண்ணார்? அகழ்வாராய்ச்சி நடத்திட்டார். பூமிக்கு அடியாளத்தை தோண்டி மண்ணை இல்லாத பொடி மண்ணை நாசம் பண்ணி அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வருமானத்தையும் சேர்க்காம 10 கோடி ரூபாய், 28 கோடின்னு ஞாபகம், நீங்கள் படித்து பாருங்கள். அதை 10 கோடி ரூபாய் நஷ்டத்தை கவர்மெண்ட் எக்ஸ்செக்கருக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது அவர் மேலான கேஸ். அப்போ அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்க? அது வெளிநாட்டில் போட்டிருக்காங்க. இப்போ அமலாக்க பிரிவு ரெய்டு நடத்தும்போது எவ்வளவு பணம் கைப்பற்றினாங்க? 50 லட்ச ரூபா கைப்பற்றினாங்களா? அதில் 10 லட்ச ரூபா வெளிநாட்டு கரன்சியா? பொன்முடிக்கு இருக்குங்க வெளிநாட்டு கரன்சி, சொல்லுங்கள். அப்போ வெளிநாட்டு கரன்சி உன் வீட்டில் கைப்பற்றுறாங்கன்னா மணி லாண்டரிங் நடந்திருக்கா இல்லையா? இப்போ இதெல்லாம் எப்படிங்க தப்பிக்க முடியும்? இப்போ கடவுளே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் கூட இந்த கேஸ்லாம் தப்பிக்க முடியாது. எனவே வாழ்நாள் முழுவதும் சிறை தான். அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாம் அஸ்தமிச்சு போச்சு. இதில் அவரை பற்றி நான் கவலைப்படலை. இப்போ அவருடைய மனைவி அந்த அம்மா இன்னைக்கு 3 வருஷம் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கணும்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, ஒரு விக்கெட் தான் விழுந்திருக்கு, இன்னும் வரிசை கட்டி விக்கெட் எல்லாம் விழ போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல் பேசுறதுக்காக அந்த மாதிரி பண்றாங்களா, இல்ல நாளைக்கு இதே நிலைமை வரும் தெரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களா சார்? அவர்கள் இந்த 11 பேர் மீதான இருக்கக்கூடிய இந்த வழக்குகளை பார்த்தீங்கன்னா, அதில் ஓரளவுக்கு அந்த ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு அதில் பிரகாசமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஜெயக்குமார் சொல்கிறார். அதே நேரத்தில் நாம் இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கு, அதிமுக போன்ற கட்சியிலையும் பல பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. இன்று இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடியோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அதையும் நீதிமன்றம் கண்டிக்கும் போது அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து மாட்டாங்க. சார், இப்போ பொன்முடிய வந்து பதவி வந்து பறிக்கப்பட்டுட்டாங்க, இப்போ அமைச்சர் பதவியும் வந்து மாத்திட்டாங்க, இப்போ அவருடைய துறையை வகித்த பதவியும் பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பனுக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு எதிர்காலமே முடிஞ்சிங்களா, அரசியலோட எதிர்காலமே? இல்லை, அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது அஸ்தமிச்சு போயாச்சு. அதாவது இந்த சட்டத்தில் நீங்கள் தண்டிக்கப்படுகிற போது அதில் ஒரு சட்ட திருத்தம் ஏற்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எம்பி அல்லது எம்எல்ஏ அல்லது எம்எல்சி ஏதேனும் ஒரு வழக்கில் 2 ஆண்டோ அதற்கு மேலோ தண்டிக்கப்பட்டால் அவருடைய பதவி பறிபோய்விடும். லஞ்ச ஊழல் வழக்கிலே தண்டிக்கப்பட்டால் தேர்தலில் நிற்க முடியாது. எப்போ 6 ஆண்டு காலம் எப்போ தொடங்கும்னு சொன்னால், அவர் தண்டனையை அனுபவித்து முடித்த பின்னால் 6 ஆண்டு காலம் எலெக்ஷனில் நிற்க முடியாது. இப்போவே அவருக்கு 72 வயசு, தண்டனையெல்லாம் அனுபவித்து முடியும் போது 80-90 ஆகி போகும். எனவே அவருக்கு இனி அரசியல் என்பது கிடையாது. சார், இப்போ கடைசி ஒரு கேள்வி சார், இந்த பிஎஸ்என்எல் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா 1,01,00,000 டவர் கம்பளம் வந்து நழுவதாக இருந்துச்சு மாநிலம் முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும். ஆனால் ஒரு சில செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 தொழில்நுட்பம் அந்த கம்பத்தை வந்து விற்பதாக வந்து செய்திகள்லாம் வந்துச்சு. உங்களோட கருத்து என்ன சார்? பிஎஸ்என்எல்ஐ பொறுத்த மட்டில் இந்தியா முழுவதும் அதிகபட்சமான டெக்னிக்கல் அசட், டெக்னாலஜிக்கல் அசட் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்ப சொத்து பிஎஸ்என்எல்க்கு மட்டும்தான் இருக்கு. எந்த தனியார் நிறுவனமும், ஏர்டெல்லோ இல்லை அம்பானியினுடைய ஜியோவோ அல்லது வோடஃபோன் ஐடியாவோ டாட்டாவோ எங்கள் கிட்ட நிற்க முடியாது. உதாரணமாக ஓஎஃப்சி என்று சொல்லக்கூடிய ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்கு பாருங்க, அந்த காலத்தில் என்ன பண்ணோம், காப்பர் கேபிள் போட்டோம். இந்தியாவில் காப்பரை பயன்படுத்துகிற 2 டிபார்ட்மெண்ட்டு, 1 டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று மின்சார வாரியம். வேறு யாரும் காப்பரை பயன்படுத்த மாட்டானே. இன்றைக்கி மின்சார வாரியம் என்ன பண்ணுறான், காப்பர் தான் போடுறான். நாங்கள் காப்பரை விட்டுட்டோம், காப்பரை விட்டுட்டு கண்ணாடி இலை கேபிள் போடுறோங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்னா என்னென்னா, டேட்டா கேரியிங் கெப்பாசிட்டி அதிகம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் 13,00,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு கண்ணாடி இலை கேபிளை நாங்கள் போட்டிருக்கோம். பிஎஸ்என்எல்லை பொறுத்த மட்டில் அர்பன், ரூரல், செமி அர்பன் 3 ஏரியாலையும் சேர்த்து 7,00,000 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். அப்புறம் பிபிஎன்எல், பாரத் பிராட்பேண்ட் நெட்ஒர்க் லிமிடெட், அது இப்போ எங்கள் கூட இருக்கு. அந்த நிறுவனத்தின் சார்பாக வில்லேஜ் பஞ்சாயத்து பட்டிக்காட்டு ஊருங்க, இந்தியாவில் 3,00,000 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது, அதில் 2,00,000 வில்லேஜ் பஞ்சாயத்தில் 6,00,000 கிலோமீட்டருக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் போட்டாச்சு. ஆக ஒட்டு மொத்தத்தில் 13,00,000 ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நாங்கள் தான் போட்டிருக்கோம், மற்ற யாரும் எங்கள் கிட்ட வர முடியாது. அப்புறம் டவர், டவர்னால் தெரியுங்களா, செல்ஃபோன் டவர். இந்த டவரை பொறுத்த மட்டில் 4G 5G 1,12,000 டவர் கிட்ட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு, 1,12,000 டவர். அப்போ அதுக்கு முன்னால் 2023 ஆரம்பத்தில் எங்களுக்கு எவ்வளோ டவர் இருந்துச்சுன்னா, எங்களுக்கும் எம்டிஎன்எல் இன்னும் ஒரு அரசு நிறுவனம் ரெண்டுக்கும் சேர்த்து 80,000 டவர். எவ்வளவு, 80,000 டவர் இருந்துச்சு. 1,12,000 டவர் போட போகிறோம், ரெண்டையும் சேர்த்து கூட்டிங்கன்னா 1,92,000 டவர். இதில் ஒரு 15,000 டவரை நாங்கள் விற்கிறோம். 1,12,000 டவர் போடுறோம், 15,000 டவர் விற்கிறோம். ஏன் விற்கிறோம், இது பியூர் டெக்னிக்கல் ரீசனுங்க. எல்லாம் ரோட்டில் பொதுவெளியிலெல்லாம் பேச முடியாது.
இது பியூர் அண்ட் பியூர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்ட்டு. இப்போ ஃபிசிக்ஸில் 12th பையன் ஃபிசிக்ஸ் படிக்கிறான், அவனுக்கு லைட்டில் இன்டர்ஃபரன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஃபினாமினன் பற்றி தெரிஞ்சாதான் நான் சொல்கிறது புரியும். இண்டக்ஷன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கா இல்லையா, இந்த சுவரை பாருங்கள், இந்த சுவரில் இந்த இடத்துல ஒயரிங் போகுது, இது பக்கத்தில் நான் இன்னொரு ஒயரிங் போட்டேன் என்னாகும், இல்லை இண்டக்ஷன் எஃபெக்ட் வந்துடும். இண்டக்ஷன் என்பதை யார் கண்டுபிடிச்சா, மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்சாரு. எனவே இண்டக்ஷன் என்றால் என்ன, இன்டர்ஃபரன்ஸ் என்றால் என்ன, அமெரிக்காவில் ஒரு வருஷம் முன்னாடி இன்டர்ஃபரன்ஸ் ஆகி போய் எல்லாமே 5G அவுட் ஆகி போச்சு. எனவே ஆரம்ப காலத்தில் நாங்கள் மட்டும்தாங்க டவர் போட்டிருந்தோம், அப்புறம் 2G, 3G, 4G, 5G எல்லா டவரும் வந்தாச்சு, ப்ரைவேட்லேயும் போட ஆரம்பித்தான். அப்போ டவர்கள் வந்து இடைவெளி குறைஞ்சி போச்சு, அப்போ சில டவர் எங்களுக்கு முன்பு போல் பயன்படலை, அதில் நாங்கள் விற்கிறோம். 15,000 டவர் என்பது நான் வயபிள், வயபிள்னால் பயன் தரக்கூடிய, நான் வயபிள்னால் பயனற்ற, எல்லாம் எங்களுக்கு பயன் இல்லை, ஏன்னா ரொம்ப நெருக்கமாகி போச்சு. அப்போ இதில் மற்றவன் லாபம் அடைவான், இதை யார் வாங்குகிறான், தனியார் வாங்கிட்டு போகிறான், இன்னும் ஓசுக்கா தூக்கி கொடுக்குறான், செமத்தியாக காசு வாங்குறாங்க. இதை விற்கிற போது எங்களுக்கு பணம் கிடைக்குது, அதை பிஎஸ்என்எல்லுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோம். இதை பற்றி மற்றவங்க பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது, பிஎஸ்என்எல்னு சொன்னால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்ட்டு, அதில் முத்துசாமி ராமசாமிலாம் உட்காந்து பேச முடியாது, பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் மேட்டர். நான் மீண்டும் சொல்கிறேன், 112,000 டவர் போட போகிறோமா, போட்டுக்கிட்டு இருக்கமே, ஏற்கனவே எங்கிட்ட 80,000 டவர் இருக்க, அதில் 15,000 நாங்கள் விற்போம், அது உங்களுக்கு என்ன, நீங்கள் யார் அதை பற்றி கவலைப்படுறதுக்கு. எனவே இங்கே பிஎஸ்என்எலுக்கு எதிராக பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று நாங்கள் பிஎஸ்என்எல் யூனியன் லீடருங்கிற முறையில் நான் கேட்டுக்கிறேன். மத்திய அரசுக்கு 4,000 வருவாய் ஈட்டு தான் இந்த மாதிரி இப்போ டவர் எல்லாம் விற்கிறதா வந்து நியூஸ்ல வந்துச்சு, செய்திகள்லாம் வெளியில வந்துச்சு. மத்திய அரசுக்கு நாங்க ஏங்க வருவாய் ஈட்டி கொடுக்கணும், மத்திய அரசுல 50 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, ஆடிட், இன்கம் டாக்ஸ், ஃபைனான்ஸ், ரயில்வே, போஸ்டல், ஹெல்த், இப்படி 50 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல பிஎஸ்என்எல் மட்டும் இல்லாமல் தனியாரும் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். இதில் நாங்கள் ஏன் அரசாங்கத்துக்கு அந்த வருமானத்தை ஈட்டிக்கூடாது, அதெல்லாம் அப்பட்டமான பொய். உண்மை என்னென்னா, பிஎஸ்என்எலுக்கு 69,000 ரூபாயை 2021 அரசாங்கம் கொடுத்துச்சு, 4G ஸ்பெக்ட்ரம் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 164,000 எவ்வளவு, 164,000 மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ 3வது தவணையாக 89,000 மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. இப்போ எல்லாத்தையும் தயவு செய்து கூட்டுங்க, ஒரு 69,000, ஒரு 164,000, ஒரு 89,000, எவ்வளவு போகுது, இதெல்லாம் அரசாங்கம் பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்கிய தொகை, இல்லை நாங்கள் ஏங்க அரசாங்கத்துக்கு வருவாயை ஈட்டி கொடுக்கணும், அப்பட்டமான பொய். ஏன் பத்திரிகையை சேர்ந்தவங்க அவங்க நேர்மையற்றவர்களாக இருக்காங்க. ரெண்டாவது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேட்டர் தெரியணும், அதை பற்றி பேசணும், தெரியாதவங்க வெளியே போகணும். இதுவரை எங்களுடன் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.